லைவ்னு இந்த இடத்துல லிவ்னு தான் படிக்கணும். லைவ்னு படிக்கலாம், ஆனா வேர்பா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேர்ப் தானே பாக்குறோம், விளைச்சல். லிவ்னு படிக்கணும், அட்ஜெக்டிவ் தான் லைவ். அது நம்ம பார்த்துக்கோ என்னன்னு. இப்ப ஒரு முக்கியமானது பார்க்க போறோம். தீம் அது அப்படியே வரிசையா சொல்லிடுறீங்களா? அப்படியே யாராவது ஒருத்தவங்க சீமோட பாஸ்ட் டென்ஸ் சீம்டு, ரைட்டா? சீம்ல காணப்படுகிறது. சீம்னா என்ன? காணப்படுகிறது எழுதிக்கிங்க. சீம்னா காணப்படுகிறது. தீம்டு தான் காணப்பட்டது, அதே தீம்டு தான் வரும். தீம்டு இப்ப வந்து சீம்னா காணப்படுகிறது தான் இது. அது அப்ப வந்து நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் காணப்பட்டது அதெல்லாம். காணப்பட்டது. சோ சீம்ங்கிறது உங்களுக்கு வந்து காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இதுதான் வருது, காணப்படுகிறது. சோ இதோட இன்னொரு வந்து சீம்டு, தெரியும் இல்லையா? சீம் சீம்டு சீம்டு, காணப்படுகிறது, காணப்பட்டது, காணப்பட்டு. இப்ப இது வந்து என்ன வரும் அடுத்தது? சீமிங். நீங்க நான் உங்களை படிக்க சொல்றது முக்கிய காரணம் உங்களால கரெக்டா உச்சரிக்க முடியுதான்னு பார்க்கணும். சீம்ஸ். சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா? ஹெல்ப் வந்து ஈஸியா ஆகுது. இப்ப பாருங்க, இது எழுதிக்கு இங்க காணப்படுகிறது, காணப்பட்டது, காணப்பட்டு, காணப்பட்டு கொண்டு, காணப்படுகிறது, சரியா? இது காணப்படுகிறான். இ சீம்னா, இ சீம்ஸ்னாக்கா அவன் காணப்படுகிறான். ஐ சீம் டு பி நான் காணப்படுகிறேன். ஓகே, இப்ப பாருங்க. ஐ சீம், நான் காணப்படுகிறேன். He seems. நோட் பண்ணிக்கிங்க. ஹெல்ப்புக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஹெல்ப் 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 பண்ணு, அப்புறம் ஹெல்ப் பண்ணு, அப்புறம் ஹெல்பிங், ஹெல்ப்ஸ், ஹெல்ப்ஸ். நோட் பண்ணிக்கிங்க எல்லாரும். ஒருத்தரை நீங்க எழுதுனீங்கன்னா தான் ஒரு மனப்பு பதியும். நம்ம தான் முன்னாடி வச்சிருக்க மேல இருக்க கூடாது, சரியா? சொல்லிட்டு எழுதுங்க. ஓகே, இந்த இது எப்படி படிப்பீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, எப்படி படிப்பீங்க? இந்த எல் வந்து சைலண்ட், புரியுதா? எல் வந்து சைலண்ட், டாக்னு படிக்கணும். எல் சொல்லக்கூடாது, உச்சரிக்க கூடாது. ரைட். இந்த எல் படிச்சிடக்கூடாது. சோ டாக், டாக்டு, டாக்டு, டாக்கிங், டாக்ஸ். இப்ப இதுல ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, அவ டாக்டுக்கு யாருக்கு டாக்டுக்கு மீனிங் தெரியும்? அவன் அவன் என்னிடம் பேசுகிறான். சொல்லுங்க, அவன் என்னிடம் பேசுகிறான். நல்லா பாக்கணும். அப்படி அது பாருங்க, என்னிடம் டாக்ஸ். இந்த இடத்துல வித் மீ, டாக்ஸ் வித் மீ. நல்லா பாத்துங்க, இந்த இடத்துல இப்படி எழுதணும். சொல்லப்படாது. இப்ப பாருங்க, அதே மாதிரி என்னகிட்ட பேசலாம், இது ரெண்டுமே சொல்லலாம், தப்பு இல்லை. இப்ப நான் கேக்குற ஒண்ணு, நான் அவன்கிட்ட பேசுறேன். நான் அவனிடம் பேசுறேன், சொல்லுங்க.
எஸ் ஐ டாக் வித் ஹிம்னு போடலாம், ஐ டாக் டு ஹிம்னாலும் போடலாம், தப்பு இல்லை. நானே எழுதிக்கிங்க. அது நோட் பண்ணிக்கிங்க. அவள் என்னிடம் பேசுகிறாள். அவள் என்னிடம் பேசுகிறாள். அவளிடம் பேசுகிறானா? அவள் என்னிடம், அவள் என்னிடம் பேசுகிறாள். அவள் என்னிடம் பேசுகிறாள். அவள் என்னிடம் பேசுகிறாள். டாக்ஸ் போடுங்க, வித் போடுங்க, மீ போடுங்க. இப்ப அதே மாதிரி அவள் என்னிடம் பேசினாள். பேசினாள். She talked with me. She talked with me. Very good. நீங்க எழுதிக்கிங்க. நீங்க வந்து நாளைக்கு ஹோம்ஒர்க்ல என்ன பண்ணணும்னா, இத இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்லயும் படிச்சு எனக்கு காட்டணும். இப்ப எழுதிக்கிங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே படிச்சு காட்டணும். இந்த வகுப்பு முடிவுல சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நீங்க சொல்லணும் இது இது உங்களுக்கு வந்து இந்த முழு வாக்கியத்துல எப்படி பயன்படுது. இதுக்கு பேரு ப்ரப்போசிஷன். இது நோட் பண்ணிக்கிங்க. இந்த இந்த இடத்துக்கு இந்த இடத்துல உள்ளதுக்கு பேரு ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷனை வச்சுதான் ஒரு சின்ன வாக்கியத்தை பெரிய வாக்கியமா மாத்திக்கிட்டே இருப்பீங்க, சரியா? சோ இப்ப பாருங்க, ஹி டாக்ஸ் வித் மீ. டு மீன் போட்டாலும் ஒண்ணுதான், வித் மீன் போட்டாலும் ஒண்ணுதான். இப்ப அடுத்தது அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தான். நீங்க இதுவரையிலும் இது பண்றதை ஞாபகம் வச்சு புரிஞ்சு சொல்லணும். அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தான். வெரி குட். யாரு சொன்னது? வெரி குட். ஜீவிதா வந்தாச்சா? என்னிடம் பேசிக் கொண்டிருந்தான். அது அர்த்தம் புரிஞ்சுக்கணும். He was talking with me. Yesterday this time. யாருக்காவது புரியுதா? அது அவன் நேற்று இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தான்.